நேஷனல் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் சபையை உயிர்ப்பிக்கிற நேரம் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் இந்த சபை உயிர்ப்பிக்கிற நேரத்திற்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அநேக போதகர்கள் அநேக விசுவாசிகள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் அநேகர் எங்களுக்கு சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் கடைசியாக போதகரிடத்தில் தசமபாகத்தை பாகத்தை குறித்து கேட்டோம் தொடர்ந்து நாம் அதை குறித்து சில கேள்விகளை கேட்க போகிறோம் வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போகலாம் தசை பார்க்கும்னா என்ன ஃபஸ்ட்டு அதை பற்றி மக்களுக்கு பிடிக்காத கேள்வி கேட்குறீங்க என்ன பண்ணுறது உலகம் முழுசும் பணம் வெறி பண ஆசை இல்லையா கத்திரையே சொல்கிறாரு பணத்துக்கும் தேவனுக்கும் ஒளி செய்ய முடியாது இல்லையா அப்போ ரெண்டு எஜமானுக்கு வேலைய செய்யக்கூடாது இன்றைக்கி உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா பணம் தான் முக்கியமான ஒரு எஜமான் வேலை போயிடும்னா உட்காந்து உட்காந்து அழுவாங்க சர்ச்சு போயிடும்னா அழுவ மாட்டாங்க சபையிலேருந்து ஃபாஸ்ட்டு வெளியே அனுப்பிடுவாருன்னு சொன்னால் யாரும் அழுக மாட்டாங்க சரியா வேணுக்கு அடுத்த சபை வாங்கி ஆனால் வேலை போயிடும்னா அடுத்த வேலை இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறா யோசிங்க அப்போ அந்த ஒரு அடிமைத்தனத்தை நீங்கள் பார்க்கலாம் அந்த பணத்தினால அப்போ அந்த தசவம்பாகன்றது என்னன்னா அவங்களுக்கு வந்து தேவனை கனப்படுத்த விரும்பல் தசாம்பகத்தினால நம் தேவனை கனப்படுத்துகிறோம் புரியுதா நான் தகப்பன் என்றால் என்னுடைய கணம் எங்கேன்னு அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த தசாம்பகன்றது அந்த நூறு சதவீதம் நம்மளை சம்பாதிக்க பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த தேவனுக்கு நம்ம அந்த தசம பாகத்தை கொடுத்து கனப்படுத்துகிறோம் அதை நம்ம நீதிமொழிகள் மூணு ஒன்பது பத்தில் பார்க்கலாம் அப்போ தேவன்னா அவருக்கு கனம் தேவைப்படுது தகப்பன்னா அவருக்கு கனம் தேவைப்படுது நம்ம அவரை கனப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் வாசிங்க உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் இதான் அங்கே ரகசியம் இதான் அங்கே சத்தியம் அது வந்து தசாபகம் கேட்டுட்டாலே மக்கள் கோவப்பட்டுறாங்க தசாபகம் கேட்கவே வேண்டாம் மனப்பூர்வமா மனோ வாஞ்சையா அந்த அப்போஸில் ரெண்டில் பார்த்திங்கன்னா வாசிங்க அப்போஸுல ரெண்டு அவங்களே அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உடனே அந்த மெல்கி சதைக்கின் முறமை வந்துட்டா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க அந்த அப்போஸில் ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பாருங்க ஹலே லூயா எல்லாம் பொதுவாக வைத்து செலவழித்தார்கள்னு சொல்லி கடைசியில் நாற்பத்தி ஆறில் வரும் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அப்போ பேங்கே கிடையாது எல்லாம் பொதுவாக வச்சு சர்ச்சில் வச்சு பயன்படுத்துகிறாங்க இதுதான் வந்து உண்மையான எழுப்புதல் இதுதான் உண்மையான எழுப்புதல் இது வர்றதுக்கு ஸ்டார்டிங் தான் தசவம்பாகம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மெல்கி சதேக்கின் முறைமைக்குள்ளே வர்றதுக்கு அந்த ஸ்டார்டிங் பிகினிங் தான் அப்போ தசாம்பாகன்றது எண்டு கிடையாது விசுவாசத்தினுடைய எண்டு கிடையாது அது ஒரு பி தொடக்கம் இப்போ முதலாவது நீங்கள் எனக்கு இந்த சம்பளம் வாங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு நேரத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து எனக்கு எல்லாம் கொடுத்தீரேன் உமக்கு என்னுடைய முதற் பலன் என்னுடைய முதற் காணிக்கை என்னுடைய முதற் அன்பு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது அவருடைய நீதியையும் அம்மீன் அப்போ உலகத்தின் நீதி கிடையாது இப்போ நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அவருடைய நீதி அம்மீன் இப்போ என்னுடைய நீதி பேசுகிறேன்னா அது வேறு மாதிரி உலக மக்கள் பற்றியில் அப்படி எப்படி பேசுனா மக்களுக்கு அந்த யூடியூப் பிடிக்குமோ அதுமாரி அப்படி ஆக்ட் பண்ணி அழகாக பேசலாம் அது ஆக்டிங்கெலாம் ஒன்றும் மாறாது மாறுற மாதிரி ஒரு எக்கோ எஃபெக்ட் இருக்கும் ஆனால் அது ரியல் கிடையாது இங்கே வந்து அந்த பரலோக நீதின்றது ரியலாக நித்திய நித்தியமான சமாதானம் அதான் மெல்கி சதைக்கின் முறைமை இப்போ அதன்படி அந்த முதற் முதற்கணிகளை கொண்டு கொடுக்குறப்ப சரியா அதை நீங்கள் மலாக்கி மூணு ஆறில் பார்க்கலாம் மலாக்கி

ஏசாமி வந்து தசம வாங்குவார் அதான் எவரி ஏர் ஏழு எட்டு வாசம் வரல அப்படியே வச்சுக்கோங்க திருப்பி வருவோம் ஆமீன் எவரி ஏரி ஏழு எட்டு வாசிங்க திரும்ப வரும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார் பழைய ஏற்பாடுல மறிக்கிறவர்கள் வாங்குறாங்க ஆனா அங்கேயோ பிழைத்திருக்கிறா நீ எங்கன்றது அங்கேயோ என்றது ஏசு சுவாமி பிழைத்திருக்கிறவர் அமீன் புதிய ஏற்பாடு அமீன் அவர் உயிர் தெளிந்தவர் அவர்தான் கிறிஸ்துவதான் சபைக்கு தலையா இருக்கிறார் அதான் கிறிஸ்து சபையா இருக்கிற ஆவியானவரால் நியமிக்கப்பட்ட அந்த போதகர்கிட்ட கொண்டு நீ தசம்பகம் கொடுக்குறப்ப இப்போ என் கீழே தசமுகத்தை கொடுத்தா அதை நான் வாங்கலை எனக்கு பின்னாடி நின்று எனக்குள்ளே இருக்கிற இயேசு சுவாமி அதை வாங்குகிறார் ஆ மெயின் எனக்கு பின்னாடி இருக்கிற தேவனும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு சுவாமி அதை வாங்குகிறாங்க அல்ல லூயா மூவரும் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாங்க குமாரன் பரசுவாமி மூணு பேர் எங்களுக்குள்ளே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அவங்க வாசம் பண்ணுறாங்க அதான் வசனம் சொல்லுது அதே நேரத்தில் அவங்க பின்னாடி நிற்பாங்க அல்லை லூயா நம்ம குள்ளியும் பண்ணுவாங்க பின்னாடி நிற்பாங்க ஆமே அப்போ நான் அவர் சிங்காசனத்திற்கு முன்னாடி நின்று அவருடைய ஸ்தானத்தில் நின்று அப்படியே தசோம்பகத்தை வாங்குறப்ப நான் வாங்கவில்லை உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற இயேசு சுவாமி அப்போ ஏசா கொண்டு போய் தசோம்பகத்தை கையில் கொடுக்கறது ஆசீர்வாதமாக இல்லையா புரியுதா ஏசா மீட்டை கொண்டு தசோபகத்தை வைக்கிறது அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது அதை வச்சாதான் அங்கே வாசித்தோம் நீதிமொழிகள் மூணு வாசித்தோம் அந்த ஒன்பதில் மீதி எல்லாத்தையும் நிரப்புவார் அல்ல லூயா ஏன் ஒன்றுமே நிரப்ப மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பொழப்பு தொடச்சதாகவே இருக்குது நிரம்பவே இல்லை அங்கே கொண்டு எலியா எலியாக்கிட்ட அந்த அம்மா கொஞ்சோண்டு ஒரு சின்ன ரொட்டி எலியா அழகா சொன்னார் நீ செய்யறதையே செய்யி எனக்கு ஒரு சின்ன ரொட்டியை மட்டும் கொடு ஆமேன் அந்த சின்னதை கொண்டு வந்து அதாவது இந்த தசை ஒரு சின்ன பகுதி பத்தில் ஒன்று அதை கொண்டாந்து கொடுக்குறப்ப உன்னுடைய பாத்திரம் நிரம்பும் குறைவில்லாமல் இருப்பீங்க ஆமே இப்போ வாசிங்க அந்த மல்கியா மல்கியா மூணுல எட்டு வாசிங்க மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா இப்போ தசமபாகம் கொடுக்காத எல்லாரும் தேவனை வஞ்சிக்கிறார்கள் ஆமேன் அப்ப தசமபாகம் வாங்க ஏசாமி வருகிறார் பூமிக்கு அவர் நியமித்த போதகர்கிட்ட வந்து நிக்கிறார் அல்லை லூயா அவர் வந்து பாக்குறாரு அல் லூயா அன்னைக்கு வாஸ்தவம் அந்த இடம் அந்த மார்க் பதினொன்னா என்ன பண்ணுறாரு மார்க் பதினொன்று நாற்பத்தி ஒன்னா பாருங்க அவர் உட்காந்து பட்டிக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு வேற வேலை இல்லை ஏசாமி ஏன்னா இப்படி இருக்காரோ தெரில எனக்கு அம்மேன் பாஸ்டரும் காணிக்கைப்பட்டியா பாக்கிறாரு ஏசாமியும் காணிக்கப்பட்டி இதுதான் பிரச்சனையே அம்மேன் இல்லையா பாருங்க அங்கே மா அங்கே உட்காந்து வந்து பார்க்குறாரு யார் யாரெல்லாம் காணிக்க போடுறா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அல்ல லூயா இங்க தான் வருதா அம்மேன் அவர் காணிக்கப்பட்டில் யார் போடுறாரு பார்க்குறாரு எல்லோரும் பெரிய பெரிய அமௌண்ட்டை போடுறாங்க இந்த அம்மா வந்து தனக்குரிய அந்த ரெண்டு காசை கொண்டு வந்து போடுது அலை இல்லையா அவர் உன்னிப்பாக பார்க்குறாரு யாரெல்லாம் காணிக்கப்பட்டில் எவ்வளோ போடுறாங்க காசுன்ட்டு அப்போ பாருங்கள் அப்போ ஏசாமி அதை வாட்ச் பண்ணுறாரு பனிரெண்டாவது ஆ பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று மார்க் ஆ ஏசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தா நிறைய பார்ப்பாங்க நீங்கள் தப்பாக நினைச்சாங்க ஏசாமி பார்க்க சொல்லி பார்க்கறாங்க அம்மன் நிறைய பேர் ஆசைன்னு நினச்சிடீங்க சரியா ஒரு சிலர் பண ஆசையில தான் பார்ப்பாங்க அது அடுத்த வேற அது மில்கி சதைக்கு புறமா கிடையாது சரியா இது வந்து ஏசாமி வாட்ச் பண்ணுறாரு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அவ்வளோ காணிக்கை போடுறாரு அப்போ நீங்கள் தசோ கொண்டாட்டி யாருக்கு தெரியும் ஏசாமிக்கு தெரியும் தெளிவா அம்மேன் இந்த பிள்ளை கொண்டு வரல ஆ இப்போ மல்கியா மூணு வாசிங்க மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா ஹல்ல இல்லையா அப்போ அந்த காரியம் அங்கே நடக்கூத்து பாருங்க இப்போ மனுஷன் தேவனை ஏமாற்றவே முடியாது அவருக்கு தெரியும் உன் சம்பளம் எவ்வளோன்னு தெரியும் நீ வேணா வீட்டுக்கார்ட மறைக்கலாம் நீ வேணா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட மறைக்கலாம் அப்பா அம்மாட்டை மறைக்கலாம் தேவனுக்கு கரெக்டாக தெரியும் என்ன கொடுத்துருவீங்களா கரெக்டாக தசமாக மாட்டீங்களா அல்லை இல்லையா ஆமாம் சரியா ஐநூறுரூவா வந்துச்சுன்னா ஐம்பது கொடுக்கணும் இல்லையா ஐநூறு வந்ததுக்கப்புறம் ஐம்பது கொடுக்க மாட்டேங்குது எப்படி இல்லையா ஐந்நூத்தி ஒன்பது வந்துச்சுன்னா ஐம்பத்தஞ்சு கொடுக்கணும் பாசிங்க மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே இதான் பயந்த தசவம் பாகம் வேற காணிக்கை வேற அப்ப மெல்கி சதேகின் முறைமையின்படி ஏசாமி நின்னு ஒவ்வொரு காணிக்கையா ஒவ்வொரு தசவபாகத்தையும் வாங்குறார் ஆமேன் அப்ப நமக்கு தேவனை ஏமாத்தவே முடியாது அப்போ தசாமபகன்றது நேராக கொண்டு போய் எந்த சபையில் நீங்கள் எந்த பாஸ்டர்கிட்ட ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்கள் பாஸ்டருக்கு உங்கள் பேர் தெரியாது உங்கள் பாஸ்டருக்கு உங்கள் குடும்பம் தெரியாதுன்னா தயவுசெய்து தசாபகம் கொடுக்காதீங்க அல்ல லூயா கொடுக்காதீங்க அவங்க உங்கள் பாஸ்டருக்கு உங்கள் பேர் எழுதுங்க உங்கள் குடும்பத்தை பற்றி எழுதுங்க தெரியப்படுத்துங்க படுத்துங்க ஆமாம் இப்போ நிறைய பேர் எனக்கு அனுப்புகிறேன்னு வாங்க அப்போ சொல்லுவேன் உங்களை பற்றி முழுசாக எனக்கு தெரியணும் அப்போதான் உங்கள் குடும்பம் ஃபுல் முழுசும் ரத்த கோட்டைக்குள்ளே வரும் அந்த மெல்கி சதைக்கின் முறைமைக்குள்ளே வரும் ஆமேன் உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் வெறும் தசாமதம் கொண்டு அனுப்பிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் பாதுகாப்பு வரும் பரவாயில்ல இருந்தது ஆனால் எனக்கு தெரியணும் நான் ஏமாற்ற முடியாது நான் கை நீட்டி வாங்குறேன் இயேசுவின் நாமத்தில் வாங்குறேன் இயேசுவின் ஸ்தானத்தில் நின்று வாங்குகிறேன் அப்போ உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே கேன்சர் வரக்கூடாது உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய ஆக்சிடெண்ட் வரக்கூடாது உங்கள் வீட்டுக்குள்ளே கொரோனா வரக்கூடாது இதெல்லாம் நான் வந்து கட்டி ஜெபிக்க வேண்டிய காரியம் ஆமேன் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் கல்யாணம் நடக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற அது என்னது வேலை கிடைக்கணும் ஆமேன் நிறையா இருக்குது பிள்ளைகள் பிறக்கணும் ஆமாம் அந்த பிள்ளைகள் கருத்தருக்குள்ளே வரணும் நிறையா இருக்குது ஆமேன் அப்போ மெல்கி சதைக்கின் முறைமைன்றது இங்கே தான் தொடங்குது இப்போ சாலைமேன் ராஜா ஆபரகாம்ட்ட கேட்டாராம் தசோ அம்மா கொண்டான்னு கேட்கவே இல்லைப்பா அப்புறம் ஏன் பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இங்கே தான் பிரச்சனையே அம்மேன் அவங்க மனோ வாஞ்சையாக கொண்டு வரணும் அதுக்கு பேர் தான் மெல்கி சதைக்கின் முறமை சும்மா குத்தி குத்தி காணிக்க வாங்கக்கூடாது சொல்கிறாங்களே ஒரு ஒரு சில சர்ச்சில் அஞ்சு தடவை காணிக்க எடுப்பாங்களாம் நாலு தடவை காணிக்க மூணு தடவை காணிக்க எதுக்கு இதெல்லாம் அமேன் அவன் வீட்டில் வரப்பே மூணு பேக்கெட்டில் வச்சுட்டு வந்தான் நூறு நூறுரூவா கரெக்டாக அம்மேன் ஒவ்வொரு காணிக்கை கரெக்டாக போடணும் எக்ஸ்ட்ரா ஒரு காணிக்கை வச்சுக்குவான் அப்படிலாம் வாங்கக்கூடாது காணிக்கை அவங்க கொடுக்குறத கொடுங்க கர்த்தர் மீதியை பரவத்துக்குள்ளேருந்து கொடுப்பார் அலையா இதெல்லாம் தேவைகள் இருக்குது ஜோமனுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஆமேன் கர்த்தர் யாருடைய ஆவியை ஏவுகிறாங்களோ அவங்களே கூட செஞ்சுட்டு போயிருவாங்க ஆமேன் அவ்வளோதான் அந்தமாரி சபை வந்து மெல்கி சதைக்கின் முறமையில் ரொம்ப ஃப்ரீ ஆகிரும் அதேமாரி மெல்கி சதைக்கின் முறைமையில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது பிசாசு உள்ளே வர முடியாது ஏன்னா ஆர் ஃபுல்லி கனெக்டட் இந்த த்ரோன் ரூம் த்ரூ யூஆர் பாஸ்டர் இன் ஸ்பிரிட் த்ரூ த ஹெவன்லி ஃபாதர் உங்க பூமியில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனோடு நீங்க ஆவியில் கனெக்ட் அந்த ஆவிக்குரிய தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற நித்த நித்தமான ஆவிக்குரிய தகப்பன் இயேசுவோடு ஆவியில் கனெக்ட் ஆகி சிங்காசனத்தில் உட்கார்ந்து பரமப்பிதா சொல்றத கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இதுதான் மெல்கி சிதைக்கின் புறம எல்லாருடைய தசா பகத்தையும் தேவன் அங்கீகரிப்பாரா இது ஒரு நல்ல கேள்வி க சபையில இணைக்கப்படாத உங்களுடைய அங்கீகரிக்கப்பட மாட்டாது ஆவிக்குரிய அதான் சொன்னேன் வாங்க போகிற ஆவிக்குரிய தகப்பன் சரியா என்னோட நீங்கள் கணஞ்சுருக்கணும் அது அந்த ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் பாட்டு சும்மா தசாபா அனுப்பிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டால் கனெக்ஷன் வரணும்னு நினைக்காதீங்க உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் யாரும் தண்ணிக்கு டிவியில் நிறைய காணிக்க போடுறீங்க அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படிலாம் போடவே போடாதுங்க அது வந்து அது காணிக்கை போடலாம் தசவ பாகத்தை போடாதீங்க சாரி தப்பாக சொல்லிட்டேன் காணிக்கை போடலாம் தசாம பாகத்தை போடாதிங்க ஏன்னா தசவ வேறு காணிக்கை வேறு காணிக்கைன்றது உங்கள் மிச்சம் இருக்கிற தொண்ணூறு சதவீதத்தில் யாருக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் யாருக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் தசமபாகன்றது உங்கள் குடும்பத்தை உங்களை நல்லா அறிந்த உங்களை அறிவோடும் புத்தியோடும் வழி நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் அந்த இறமையாக மூணு பதினஞ்சு அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் ஆவிக்குரிய தகப்பன்ட்ட தான் தசோம் கொடுக்கணும் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தசாவம் அதை எடுத்து வச்சுருவாங்க இதுக்கு சர்ச்சுக்கு மூணு சதவீதம் ஐஎம்எஸ்க்கு ரெண்டு சதவீதம் புரியுதா எஃப்எம்பிபிக்கு ஒரு சதவீதம் அப்படி அவங்க பிரிச்சு பிரித்து பிரித்து கொடுப்பாங்க அப்படி பிரிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது சரியா தசாவ அதை எடுத்து கொண்டு போய் நேராக கொண்டு போய் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அலையிலுயா நீங்கள் இப்போ சிஎஸ்ஐ சபைக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே அங்கே இருக்க நிறைய பாஸ்டர்மார்களுக்கு இந்த மெல்கி சதைக்கு முறமையும் தெரியாது ஆவியானவருடைய வழி நடத்துதலும் கிடையாது நிறைய பாஸ்டர்களுக்கு ஆமாம் என்னென்னா அவங்களாம் வந்து பவிட் கடத்தல படித்துப் போட்டு அப்படியே வந்து சிஎஸ்ஐ முறைமைப்படி அப்படியே அங்கேயே போட்டுவிட்டு அப்படியே போவாங்க ஆனால் அங்கேயே போகிற பாஸ்டர் தான் அதனால் அந்த அந்த கிடையாது கிடையாதுன்ட்ட என்கிட்ட இருக்கிறது மில்கி சதைக்கின் முறைமை ஐ அப்போ அந்த மெல்கி சதைக்கின் முறைமைப்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஆசாரர்கள் பூமியில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா போகணும் கேட்கணும் கருத்திட்ட எனக்குரிய ஆய்வுக்குரிய தவப்பின கொடுக்கணும் உட்காந்து இன்னிலேருந்து ஜோ பண்ணுங்க சொப்பனத்தில் வருவாங்க இந்த ஏழு நாளைக்குள்ளேயே உங்கள் சொனத்தில் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் வருவார் ஆமேன் அவர் தான் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அவர் கையில் தான் கொண்டு போய் உங்கள் தசோ வைக்கணும் அப்போ தான் ஏசாமி பெற்றுக்கொள்வார் நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச எங்களுக்கு நாங்களாம் வன்னி நாங்கள் வன்னியர் கொடுக்குறோம் நாங்கள்லாம் நாடாறுறாங்க நாடார் கொடுக்குறோம் இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா பரவம் போவாது நாளைக்கு வீட்டுக்குள்ளே வியாதியும் ஆப்ரேஷனும் ஆக்சிடென்ட்டு எல்லாம் இருக்க தான் செய்யும் இதுக்கு ஏசாமியை குறை சொல்லக்கூடாது கருத்தர் உங்களுக்கு கிருபியை கொடுத்தார் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த உபதேசத்தை கொடுக்குறார் நீ வந்து சேனலை மாத்துற அது ஓன் தப்பு ஆமேன் நீங்கள் பார்க்கணுன்னு கருத்தர் பேசலை மனம் திரும்பணுன்னு கருத்தர் பேசுகிறார் நிறைய பேர் பார்க்கறதுக்கே நீங்கள் புண்ணியமாக இருக்கணும் எதுக்கு பார்க்கறதுக்கு புண்ணியமாக இருக்கணும் நாங்கள் சர்ச்சுக்கு வரத்துக்குள்ளே நீங்கள் புண்ணியம் பண்ணுவோம் வரேன் ஓ ஆசிர்வாத்துக்காக வர ஓம் பாதுகாப்புக்கு வர நீ வந்தினா உன் வீட்டில் ஹார்ட் அட்டாக் இல்லை ஆமேன் நீ வந்தினா உன் வீட்டில் கொரோனாவில் சாவு இல்லை ஆமேன் நீ வந்தினா உன் வீட்டில் எந்த விதமான கண்ட கண்ட வியாதியோ கண்ட கண்டமான பிசாசோ என்ட்ராக முடியாது அப்போ இதெல்லாம் பர்ஃபெக்டாக வேணும்னா தேவனை வஞ்சிக்காமல் கருத்தர் கொடுத்த ஆவிக்குறை தவ போய் இதை கொடுக்கணும் சரியா கண்ட இடத்துலையும் கொடுத்து ஆசீர்வாதம் வரலன்னா இடத்த மாற்று சிம்பிள் எப்படி ஸ்கூலில் ஒரு பிள்ளைய போடுற பிள்ளை படிக்கலன்னா ஸ்கூலை மாற்றுறீங்களே அதேமாதிரி தான் இந்த சர்ச்சுக்கு போனேன் மூணு வருஷம் ஒன்றும் மாறல அடுத்த சர்ச்சுக்கு போ சிம்பிள் தப்பே கிடையாது யாரும் சொன்னால் இங்கே தான் இருக்கணுன்ட்டு அப்படிலாம் இல்லை ஆனால் ஒரு சபையில் போயிட்டு அந்த போதகர் மூலியமாக உனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு அந்த போதகர் மூலியமாக உனக்கு பாதுகாப்பு வந்துருச்சு அந்த போதகர் மூலியமாக தேவனுடைய சத்தம் கேட்கப்பட்டாச்சு அதுக்கப்புறம் நீ மாறவே முடியாது சாகிற வரைக்கும் அதே சரிச்சான் ஆமாம் என்னென்னா ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அதை வாசருங்க சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு அப்ப நாட்டப்படணும் பனிரெண்டு பதிமூணு லூயா சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு அப்ப தசம கொடுக்க வேண்டிய இடம் உன்னுடைய ஆலயத்தில் எங்க நாட்டப்பட்டிருக்குறியோ அந்த போதகர் கையில் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்காசனம் இதுதான் வந்து மெல்கி சதிகின் முறமை சிங்காசனத்தில் வளர்ந்து பக்கத்தில் உட்காந்து அப்படி தேவ பிரகார பரமபிதாவின் அப்படியே அப்படி பிரகாரத்தில் செலுத்து அப்படி வளர்ந்துகிட்டே இருப்போம் நாளுக்கு நாள் உத்தமர் என்றும் ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் ஆமேன் இன்னைக்கு ஏன் சபைக்கு போயிட்டு செழிப்பு வரலன்னா நீ உன் உனக்குரிய சபைக்கு நீ போல அவ்வளோதான் நீ உலகத்தார் போல வர செழிப்பு வேற அதை பற்றி பேசவே இல்லைங்க அம்மேன் இங்கே கர்த்தரால் வரக்கூடிய தெய்வீக செழிப்பு தெய்வீக ஆசிர்வாதம் தெய்வீக பாதுகாப்பு வியாதி இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அம்மேன் சமாதானத்தோடும் நீதியோடும் சம் அப்படியே நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை அதுதான் செழிப்பு அப்புறம் பாகத்தையும் காணிக்கைகளையும் கொடுத்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா ஃபஸ்ட்டு அதாவது வேற சபைக்கெல்லாம் போகாமல் அந்த காணிக்கைகளை மட்டும் செலவங்க அனுப்பிட்டு சபை கண்டிப்பாக போகணும் சபையில் நீங்கள் என்ன சபையில் வந்து சபை கூடுதல் விட்டு விடாது சொல்லி வசனம் தெளிவாக இருக்கு அப்போ சபைக்கு கண்டிப்பாக வரணும் சபைக்கு வரணும் சபையில் வந்து போதகருக்கு அடங்கி இருக்கணும் ஆமாம் அதுக்கப்புறம் தான் தசவாம்பகம் போதகர் சொல்கிறத கேட்காம வெறும் தசாம்பாக்கம் கொடுத்து யூஸ்லெஸ் அப்போ அந்த ஆவியில் கனெக்ட் ஆகலை பாருங்க இதுக்கு உங்கள் போதகரோடு நீங்கள் ஆவியில் கனெக்ட் இருக்கணும் இருக்கும் அதாவது இப்போ போதகரை நேராக பார்த்து பேச முடியல கொரோனா பீரியட் ஆனால் போதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படியே ஆவியில் கரெக்டாக இருப்பாங்க அந்த போதகர் கரெக்டாக அந்த வீட்டில் நடக்கிறத வந்து போதகருக்கு தெரியும் போதகருடைய என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ ரெண்டு பேரும் ஸ்பிரிட்டில் கரெக்டாக இருப்பாங்க இதுதான் சபை பில்டிங் கிடையாது சபைன்றது பில்டிங்கே கிடையாது அப்போ இப்படி நீங்கள் உங்க போதகரோட ஆவியில் கனெக்ட் ஆகிட்டீங்க உங்களால் சர்ச்சுக்கு வர முடியல உங்க போதகருக்கு டெய்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பேசிக்கிறீங்க உங்க போதகர் சொல்றது அப்படியே நீங்கள் கேட்குறீங்க போ போதகருக்கு என்ன தேவை கர்த்தர் போதகரை கொண்டு என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு பேர் தான் சரீரமாகிய சபை மீன் இப்படி இருந்தாதான் அந்த பர்ஃபெக்ட் பாதுகாப்பு இப்போ இத்தனை இன்டர்வியூ பாருங்க எதுவுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார கிடையாது எதுனாலும் கேள்வி கேளுங்க ஆவியனோர் பேசுவானே உட்கார் என்ன காரணம்னா உள்ளுக்குள்ளே ஆவியனோர் இருக்கார் தைரியமாக எனக்கு உள்ள தைரியம் இருக்குது பயம் கிடையாது சில பசத்துல அப்படி ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்து அந்த இன்டர்வியூக்குலாம் பதில் கொடுப்பாங்க நான் அப்படிலாம் கிடையாது எந்த கேள்வி எப்படினாலும் கேள்வி அது லுயா உள்ளே இருக்கிற ஆவியனோர் தான் பதில் சொல்ல போகிறார் நான் என்னுடைய மாம்சத்தில் பதில் உண்டாக்கி தான் பேசலை ஆமேன் அப்போ இந்த உண்டாக்கி பேசுகிறதுலாம் வேலை கேட்காது அமேன் இந்த அங்கே பரலோகத்துலேருந்து அப்படி அந்த ரிவர் வரும் அப்படிங்கிறது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அமேன் என்ன காரணம் அதுக்கு பேர் தான் கனெக்ஷன் அதுக்கு பிறகு தான் சிங்காசனத்தில் கனெக்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஊழியர்களோடு தைரியமாக சேருங்க இவங்க மக்களுக்காக வாழ்கிற ஊழியர்கிட்ட சேர்ந்தீங்கன்னா உருவலாம் போயிடுவோம் அங்கே பாதுகாப்பு இருக்காது சரியா அப்போ அந்த மாரி நம்ம தசவம் பாகம் காணிக்கலாம் அப்படியே பரலோகத்துக்கு போயிடும் அதனால தான் எனக்கு காணிக்க அனுப்பிச்சா உடனே சொல்லுவேன் இது உங்களுக்கு பரலோகத்தில் டெபாசிட் ஆயிடுச்சு ஆமாம் என்ன காரணம் டேரக்டாக அங்கே டெபாசிட் பண்ணி விட்ருவோம் கரெக்டாகவே உங்க கொடுத்துருக்காங்க எதுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் அவங்களுக்கு பண்ணிருக்கேன் இவங்க வாழ்க்கையில் ஆசிர்வாதமே இல்லாமல் இருக்காங்க ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்போ நீ என்ன பண்ணணும் பல போதகர்கள்ட்ட போய் நீங்கள் காணிக்கையை கொடுத்து ஜோமென்ட்டு வரணும் சரியா எல்லா போதகர்களிட்டும் ஒரே நாள் ஜோமெண்ட் ஆகிங்க அது முட்டாள்தனம் சரியா அப்புறம் எந்த போதகர் ஜோமெண்ட் தான் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது எல்லா போதகும் ஒரே நாள் காணிக்காக அனுப்பாதீங்க அதுவும் முட்டாள்தனம் ஒரு போதகர் அனுப்பி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பாருங்கள் எதுவும் மாற்றம் வருதான்ட்டு ஒன்றும் வரலையா சரி அடுத்த போதாக அனுப்புது உனக்கு உனக்கு எந்த ஆவிக்குரிய தவப்பன்னு தெரியல எங்கே காணிக்க கொடுக்கணும்னு தெரிலனா நீங்கள் சரியான இடத்துல காணிக்க கொடுக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் வீட்டுக்குள்ளே காணப்படும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் என்ன காரணம்னா அந்த பரலோகத்துக்கு முன்னாடி உங்கள் காணிக்க போகிறப்ப உங்களுக்காக இப்போ நான் பரிந்து பேசுவேன் கத்தாவே இவங்க ஒரு பத்தாயிரரூபா அனுப்பிச்சிருக்குறாங்க எஸ் சாமி எந்த தேவைக்காக அனுப்பிச்சாங்கன்னு தெரில தயவுசெய்து அவங்கள சந்திங்க ஏன்னா இதை நான் உங்களிடத்த கொண்டு வந்துருக்குறேன் நான் வந்து இவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க எனக்கு தெரியாது ஆனால் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எது நல்லதோ அதை காட்டி கொடுங்க அம்மேன் எது நல்லதோ அவங்களுக்கு எது ஆசீர்வாதமும் காட்டி கொடுக்குன்றப்ப நிச்சயமாக தேவன் ஊழியக்காரருடைய வார்த்தை நிலைப்படுத்துகிற தேவன் அப்போ நாங்கள் ஜோம் பண்ணுறப்ப அதை அப்படியே அங்கே செய்வார் அப்போ அவங்களுக்குள்ள அந்த நன்மைகளை நல்ல காரியங்களை வெளிக்காட்டுவார் அப்போ காணிக்கை கொடுக்குறப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த போதகர் மூலிமா அந்த காணிக்கை பரலோகம் போகுது இந்த சபை மூலியமாக இந்த தசவபாகம் நேராக பரவும்போது எல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும் அந்த பர்ஃபெக்ட் பாதுகாப்பு வந்துடும் அதான் மெல்கி சதிக்கின் முறமை அதான் உண்மையான எழுப்புதல் இல்லாட்டி காணிக்கை கொடுத்து தசவம் கொடுத்து மாறாமல் எத்தனையோ பேர் ஏசாமியை தூசிச்சிட்டு போயிட்டாங்க அது ஏசாமியை தூசிக்கக்கூடாது உன்னுடைய மன விருப்பத்தின்படி போய் கொடுத்துருக்க தசாம்பாகமும் காணிக்கையும் கர்த்தரை கேட்டு கொடுக்கல கர்த்தர் சொல்லியிருப்பார் இந்த பாஸ்ட்டை போவாதே இங்கே நீ சொல்லியிருப்பேன் எனக்கு பாஸ்டை பார்க்கவே பார்க்கவே பிடிக்கலன்ட்டு பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் ஏசாமிக்கு பேதுருவை பார்க்கவே பிடிக்காது தெரியுமா ஏசாமிக்கு யாரை பார்க்க பிடிக்காது பேதுருவை பார்க்கவே பிடிக்காதுமா முந்திரி கோட்டை எப்போ பார்த்தாலும் ஏசாமி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் பரமபிதா பேதுருவுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டார் என்ன வெளிப்பாடு நீர் தான் தேவனுடைய குமாரன்னு வெளிப்பாடு வந்துருச்சு அந்த வெளிப்பாடு வந்த உடனே ஏசாமி அப்படியே டான் பண்ணிட்டார் அம்மே அப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை காமிச்சிட்டாருன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற மேட்டரே கிடையாது பரமப்பிதா இவருக்கு வெளிப்பாடை கொடுத்துருக்குறார் இப்போ மேலே மெசேஜ் எல்லாம் பாருங்கள் முழுசாக பரலோகத்துலேருந்து வந்த வெளிப்பாடு நீங்கள் எந்த பைபிள் காலேஜ்லையும் படிக்க முடியுதுல்லாம் ஆமாம் இது ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடு எல்லாமே முந்நூறு மெசேஜுக்கு மேலே இருக்க எல்லாம் எடுத்து போட்டு கேளு எல்லாமே பரலோகத்துலேருந்து வந்த வெளிப்பாடு எந்த பைபிள் காலேஜ்லையும் படித்து வந்த வெளிப்பாடு கிடையாது ஆமே ஆன்லைன் ட்ரைனிங் தான் அதுதான் முக்கியம் அப்பப்போ ஆவியானவர் சொல்லுவார் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்பப்போ பேசுகிற பேசிகிட்டே பேசிட்டே போகணுதான் இதுதான் ஊழியம் இதுதான் ஊழியம் இது எல்லாம் அட்டூழியம் தான் சும்மா அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு அட்ராக்ட் பண்ணுறதுலாம் அட்டூழியம் தான் அப்படிலாம் யாரையும் அட்ராக்ட் பண்ண முடியாது மனசு மாறவே முடியாது யாருடைய இருதயத்தில் தேவனுடைய ஆவி ஊற்றப்படுதோ யாரை தேவன் எழுப்புகிறாரோ அவங்க தான் இந்த மெல்கி சதைக்கின் முறை மேலே இணையவே முடியும் அதுக்கு நீங்கள் கேட்கலாம் இந்த எனக்கு எனக்குரிய ஆவிக்குரிய தோப்பனை கொடுங்க எனக்கு உங்களுடைய வழியை காட்டி கொடுங்க எனக்கு வாஞ்சையாக இருக்குதுன்னு வாஞ்சையோடு கேட்குறப்ப கர்த்தர் மன்னித்து மனமிறங்கி கிருபையாய் கொடுக்க சித்தம் உள்ளவராயிருக்கிறார் எல்லா இடத்துலையும் காணிக்கை கொடுக்காதீங்க செக் பண்ணி பாருங்க எது பரவகம் போகுது எது ஆசீர்வாதம் வருன்னு செக் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி எல்லா காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாது எல்லா இடத்துல கொடுக்கிற தசம்பாகம் பரலோகம் போகாது அப்புறம் தசம்பாக எடுத்து மிஷினரி ஊழியர்களுக்கு அப்படிலாம் கொடுக்கலாமா அதான் சொன்னேன் முதலே அதை பிரிச்சு பங்கு போடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அது வந்து கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய காரியம் ஆமே அதை நேராக கொண்டு ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஆவியில் பாஸ்டர்ஸ் இல்லையா கேட்டு எழுதுங்க என்னமாதிரி ஆட்கள்கிட்ட நான் சொல்கிறேன் உங்களை வழி நடத்துகிறேன் அவங்க முதல் திருவு போங்க ரெண்டாவது போங்க ஏத்தூரு போங்க துரு போங்க அங்கே எதாவது ஒரு பாஸ்டர் ஆவியில் நிரப்பப்பட்டு நிச்சயமாக இருப்பாங்க நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா உலகம் முழுசும் எத்தனையோ ஆயிரம் போதகர்கள் இருக்கிறாங்கன்னு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஹல்லே லூயா நம்ம பார்க்குறது நமக்கு பிடிச்சவங்களையா தேடி பார்க்கறதுனால நம்ம கண் வந்து மறைக்கப்பட்டுருச்சு கண் இருள் அடைஞ்சிருச்சு அதான் பிரச்சனை தசா பாகத்துக்கும் காணிக்கக்குள்ள வித்தியாசம் மட்டும் சொல்லுங்கள் பாஸ்டர் காணிக்க வந்து ஒரு ஏழையை பார்க்குறோம் சரியா ஒரு ஊழியர் தேவையில் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு இடத்துல சபா கட்டுறத பார்க்குறோம் ஒரு இடத்துல வந்து அந்த விதவைகளை பார்க்குறோம் சரியா இதெல்லாம் தான் காணிக்க உங்கள் பாஸ்டர்ட்ட உங்கள் ஆவிக்குரிய போய் கொண்டு கொடுக்குறது அதாவம் அப்போ அது இல்லாமல் நிறையா ஏழைகளுக்கு உதவி செய்கிறது திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகள் விதவைகள் இந்த ஊழியெல்லாம் இருக்குது சரி இதெல்லாமே காணிக்கை இது எல்லாமே காணிக்கை இது நம்ம காணிக்கை கொடுக்குறது எப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு மெச்சூரிட்டி வரதுக்கு அதுக்கு வந்து ரோமர் பனிரெண்டு ரெண்டாம் வசனம் காணிக்கை ஃபஸ்ட் எப்படின்னா பார்க்குற ஏழைகள்லாம் கொடுக்குன்னு ஆசைப்படுவோம் அதான் சொல்கிறார் ஏழைகள் எப்பொழுது உங்கள்ட்ட இருக்காங்க இப்போ இவ்வளோ அந்த தையில குப்பியை உடச்சி என் காலை சுத்தம் பண்ண அனுமதி பண்ணு ஏழைகள் தான் எப்பயுமே இருக்காங்களே அப்படின்றாரு அப்போ அப்போ அதான் எங்கள் வாசிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய நன்மை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பிரியம் பரிபூரணமுமான சித்தம் ஏழை கொதவுறது நன்மை விதவை கொதவுறது நன்மை அப்படி சேரம்போம் அப்புறம் ரெண்டாவது பார்ப்போம் இது தேவனுக்கு இன்னைக்கு உதவுனா பிரியமா இன்னைக்கு ஏசாமியோட பாதத்தை கழுவுனா பிரியமா அதை பார்க்கும் அது தேவனுக்கு பிரியமா மூணாவது பர்ஃபெக்ட் வில் கிளியராக தெரியும் இதுதான் தேவன் கேட்குறார் இப்போ சொன்னேன் இன்றைக்கி சமையலுக்கு இது இல்லை அது இல்லைன்னு நேரத்தை வீணாக்காமல் நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன் வசனத்துக்குள்ளே தேவனுடைய காரியங்களுக்குள்ளே நம்ம நேரத்தை செலவு பண்ணுவோம் இது வந்து பரிபூர்ண சுத்தம் இது யோசிக்கவே வேண்டாம் ஆ மேன் இப்போ சாப்பாடு இல்லாட்டு என்ன ஃபாஸ்டிங்லேயே பண்ணிட்டு போவோம் போ இது பரிபூர்ண சுத்தம் அதான் சொல்கிற ரேசாமி அவன் பன்னெண்டு பேர் போய் சாப்பாடு வாங்க போயிட்டான் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் என்னால் நம்பவே முடியல பன்னெண்டு பேர் போய் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்க போகிறான் எவ்வளோ ஒரு நல்ல விசுவாசிகள் பாருங்கள் ஏசாமி இவனில் கூட்டி போயிருக்கார் இங்கேருந்து சமரியா வரைக்கும் நடந்து கூட்டி போயிருக்கார் முப்பது மைல் நடந்து போனோன்னா ஏசாமியை நீர் இங்கேயும் நாங்கள் எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு உமாக்கு தூக்கிட்டு வரோம் பன்னெண்டு பேர் தூக்கிட்டு வர சாப்பாடாக வேணும் அப்போ ஒருத்தரும் ஏசாமி கூட இருக்க பிடிக்கல விட்டா ஓடி போடுவோம்டா இப்போ பன்னெண்டு பேர் போய் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் ஒருத்தருக்கு அவரு இது இப்போது எனக்கு முக்கியம் இல்லை ஏன் நான் எனக்குரிய சாப்பாடு எருமையாக கிடச்சிருச்சு என்ன காரணம் அங்கே ஒரு ஆத்துமா கிடச்ச உடனே அந்த ஆத்தமா போய் சமாரியாக முழுசையும் மாற்ற போதுன்னு தெரிஞ்ச உடனே இவரோட வயிறு ரொம்பிடுச்சு இதுதான் பரிபூர்ண சித்தம் அப்போ நீங்கள் காணிக்கை கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நல்லதுன்னு கொடுப்பீங்க அப்புறம் இது தேவனுக்கு பிரியம்னு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வருவீங்க அப்புறம் தேவனுக்கு பிரியத்துலேருந்து நேராக ஃபைனலாக எங்கே வந்துடுவோம் பரிபூர்ண சித்தத்துக்கு வந்துடுவோம் அப்போ இதுதான் காணிக்கையோட அந்த வளர்ச்சி தசா பாகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது தசாபாகம் அப்படியே முழுசாக கொண்டு போய் அப்படியே ஏசாமி பாதத்தில் வைக்கிறது போதவருடைய கையில் கொடுக்குறது ஏசாமி அதை கொள்வார் அப்போ அந்த காணிக்கையும் தசாம்பகத்தை சேர்க்கவே கூடாது பக தேவனுக்குரிய கணம் மரியாதை செலுத்தம் பரமப்பிதா அவ்வளோதான் இப்போ மிச்சம் தொண்ணூறு சதவீதம் என்ன ஆயிரும்னா அப்படியே தொண்ணூறு முழுசாக காணிக்கையாக மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாள் புரியுதா உங்களுக்கு அதை தொடவே மாட்டோம் பகத்தை இந்த தொண்ணூறு தான் வளர்ந்துக்கிட்டே போகும் இது நல்லது இது தேவனுக்கு பிரியம் இது பரிபூரணம் எல்லாத்தையும் கொடுத்துருவோம்ப்பா நமக்கு என்ன பண்ணி நான் ஒன்றும் இல்லை அம்மேன் எல்லாம் தேவனுக்கே இது ஆக ஆக அப்படியே மாற்றி ஒரு கருத்துறேன் அதான் பரிபூர்ண சித்தம் ஜோமனுவோம் கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட இந்த கேள்வி பதிலுக்கு ஒவ்வொருவரும் உன்னிப்பாக கவனித்ததற்கு நன்றி ராஜா இதில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க இதை கேட்ட அனைத்து நபருடைய வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய தூதர்கள் இறங்கி இருக்கிறத பார்க்குறேன் அவர்கள் இப்போ ஒவ்வொருவரையும் தொடுவார்களாக உங்களுடைய ஆணிப்பா இந்த கரம் அவர்கள் தலைமேல் வரட்டும் தூதர்கள் சுற்றி இருக்கிறதை அவர்கள் கண்கள் காணட்டும் அந்த வீட்டுக்குள்ள இன்று முதல் எல்லா மாற்றத்தையும் பரிசுத்தையும் இயேசுவின் நாமத்தில் கட்டடுகிறேன் வீடு முழுவதும் இரத்தத்தை தெளிக்கிறேன் அவர்களுக்குரிய ஆவிக்குரிய தகப்பனை நீர் காட்டி கொடுப்பீராக உமக்கு காணிக்கை கொடுத்ததை நூறத்தனையாக அவங்க திரும்ப பெற்றுக்கொள்றதையும் அவர் கண்கள் காணட்டும் தசமுகம் கொடுத்து உமை கனப்படுத்தினதை அதனால் வரக்கூடிய பாதுகாப்பு அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி அதனால் வரக்கூடிய சமாதானம் நிறைவாய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் காணப்படுவதாக இன்று முதல் இவர்கள் தசமபாகத்தில் உண்மை வஞ்சிக்காதபடி முழுமையாக கொடுக்க அதனால் வரக்கூடிய பாதுகாப்பு வியாதி இல்லாத வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சமாதானத்தோடு கூடிய நித்துறை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் கற்றலேடுகிறேன் இவர்களுக்குரிய ஆவிக்குரிய தகப்பனை இவர்கள் கண்கள் காணட்டும் இவர்கள் இருதயம் உணரட்டும் இயேசுவின் மூலம்

Dot com And iccamanchurch at gmail.com Everyday Communion Service Church Open for Prayer In a Week 24 Hours 365 Days Our Everyday Service 6 PM to 8.30 PM Friday First Service English 10.30 AM to 2 PM Friday Second Service Amharic 4 PM to 8 PM